பிரியமானவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? நிஜம் தொலைக்காட்சியில் ருசித்து பார் என்ற நிகழ்ச்சி மூலமாக ஒரு நாளும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதே யாத்திராகும் 6:6 அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நீங்களாக்கி அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்குகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி விட்டவர் நம்முடைய ஆண்டவர். அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்குகிறவர். இன்றைக்கி நீங்களும் கூட ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்களை அப்படி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம், அதிலிருந்து நீங்களாக்க முடியாதபடி நீங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த போதை பழக்க வழக்குகள் அடிமையாக இருக்கிறவங்க சொல்கிறதான் என் காதால் கேட்டிருக்கேன். நான் விடணும்னு தான் நினைக்கிறேன், என்னால் முடியலை. இந்த குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் போயிருந்த என்னால் நிறுத்த முடியலை. இது ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் ஆக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களால் வெளிவர முடியலையா இதில் காரியத்திலிருந்து, அதிலிருந்து நீங்களாக்கி விடுவிப்பதற்கு இயேசு வாழக்கூடும். அது அவருடைய ஒரு குணாதிசயம். அதனால் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, இதிலிருந்து என்னை நீங்களாக்க உம்மால மட்டுமே கூடும். காரணம் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்குகிறவர் நீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா இயேசுப்பாட்டை கேட்டிங்கன்னா, எந்த அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் சரி, அல்லது எது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும் சரி, அதிலிருந்து உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். சரியா? இது ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம். மனுஷர்கள் இன்றைக்கி நம்மை அடிமைப்படுத்தலாம், ஆனால் நாம் நம்புகிற, நீங்கள் விரும்புகிற, நீங்கள் ஆராதிக்கிற இந்த இயேசுவானவர் மற்றவங்க நம்மை அடிமைப்படுத்தினதில் இருந்து நீங்களாக்கி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். சரியா? ஆண்டவருடைய ஒரு நல்ல ஒரு செயல், நல்ல ஒரு குணாதிசயம். நீங்களும் கூட நிறைய டைமில் ருசித்து பார்த்துருக்கலாம். எத்தையோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து உங்களையும் கத்த நீங்களாக்கியிருக்காரலா, பார்த்தீங்களா? அந்த நல்ல ஆண்டவர் இன்னும் உங்களை விடுவிப்பார், நீங்களாக்கி விடுவிப்பார், அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்குவார். நாளைக்கு நம்முடைய ஆண்டவருடைய இன்னொரு குணாதிசயத்தில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.